ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி முல்தானி வச்சு ஃபேஷியல் பண்ணி காட்டுறேன் நான். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். தேவையான பொருட்கள் வந்து ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இது ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு. ரெண்டாவது ஸ்க்ரப்புக்கு ஒரு தக்காளியில் பாதி தக்காளி எடுத்துட்டேன், எனக்கு மட்டும்தான், அதனால் பாதி தக்காளி. அதுக்கப்புறம் வந்து காஃபி பவுடர், ரெண்டையும் ஒன்றா வந்து அடித்து வச்சுருக்கேன் நான். மூணாவது பொருள் வந்து முல்தானி, இதில் வந்து பாலில் கலக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து என்னென்ன மூலிகை பொருள் கலந்துருக்காங்க, கருத்த சருமத்தை வந்து நீக்கவும் முகம் வந்து பளபளப்பாக இருக்கவும் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்காங்கன்னா, ரோஜாப்பூ, ஆவாரம்பூ, ஆரஞ்சு தோல் மற்றும் பல மூலிகை சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முல்தானி எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆல்ரெடி ஃபேஸில் போட்டு உங்களுக்கு தெரியும். அதை வச்சு பாலில் கலந்துருக்கேன் நான். பாலில் கலந்து லாஸ்டில் மாஸ்க் போடலாம் இதை வச்சு. ஃபஸ்ட்டு நான் ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணுறேன். நான் வந்து தக்காளியும் பாதி தக்காளி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து காப்பித்தூள் ரெண்டுத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டு. இதை வந்து ஸ்க்ரப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃபேஸில் அந்த ஃபேஸில் இருக்கிற அந்த கருப்பு, அதுக்கப்புறம் வந்து ஒயிட்னிங்க்கு இது வந்து உதவும் இந்த காப்பித்தூள். இதை வந்து நம்ம ஸ்க்ரப்பாக நான் யூஸ் பண்ணுறேன்.
நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாஸ்க் போடலாம். பாலில் கலந்து வச்சுருக்கிற அந்த முல்தானியை வந்து நான் என்னோட ஃபேஸ்க்கு போடுறேன். இது நல்லா காயட்டும் ஒரு கால் அவர் கழித்து. அதுக்கப்புறம் வந்து ஃபேஸை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது நான் முல்தானியும் பாலும் யூஸ் பண்ணி மாஸ்க் போட்டேன். நான் இந்த மாஸ்க் வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நல்லா ஹெல்ப்பாகவும் நல்ல ஒரு ரெமிடியாகவும் இருக்கும். இதே ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க பால் போடாமல் முல்தானியும் அதுக்கப்புறம் நம்ம ரோஸ் வாட்டரும் கலந்து ஃபேஸ் பேக் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது வந்து ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல இதாகவும் இருக்கும். ஏன்னா ஆயில் ஸ்கில் வந்து அந்த ஆயில் ஸ்கின்னை வந்து அது ஃபுல்லாக அந்த ஆயிலெலாம் வந்து எடுத்துட்டு நல்ல ஒரு க்ளோவாக கொடுக்கும். இது ரத்த ஓட்டத்தையும் நல்லா வந்து அதிகப்படுத்தும். இதை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து இந்த பாலை சேர்த்துக்கக்கூடாது. பாலை சேர்த்துக்காமல் நம்ம ரோஸ் வாட்டரை மட்டும் சேர்த்துக்கலாம். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இதை என்ன பண்ணலன்னா கொஞ்சம் பால் கலந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த முல்தானியோட அந்த பால் கலந்தோம்னா அந்த பாலில் வந்து எண்ணெய் சத்து இருக்கிறதுனால அந்த எண்ணெய் வந்து அப்படியே ஃபேஸில் படிஞ்சு கொஞ்சம் நல்லா க்ளோவாக இருக்கும். இப்போது கரண்ட் வேறு போயிடுச்சு இப்போது, அதனால் ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக தெரியுது. இதை நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபேஸில் வந்து ரத்த ஓட்டம் அதிகமானாவே ஃபேஸ் வந்து நல்லா இருக்கும், நல்லா பிரைட்டாகவும் இருக்கும், நல்லா அழகாகவும் இருக்கும். இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.